வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 12. தூமகேது மறைந்தது. நெடு நேரத்துக்கு அப்பால் பழுவேட்டரையருக்கு சிறிது நினைவு வந்தபோது அவர் ஒரு பயங்கரமான போர்க்களத்தில் இருப்பதைக் கண்டார். வாள்கள் ஒன்றோடொன்று மோதி ஜன ஜனவென்று ஓங்கார ஒலி கிளப்பின. ஒரு பக்கத்தில் ஜய பேரிகைகள் முழங்கிக் கொண்டிருந்தன. அவற்றுடன் சேர்ந்து ஆயிரக்கணக்கான குரல்கள் மகாராஜாதிராஜ பாண்டிய மன்னர் வாழ்க, பாண்டிய விரோதிகள் வீழ்க என்று கோஷமிட்டன. இன்னொரு பக்கத்தில் ஆயிரக்கணக்கான குரல்கள் கங்க மன்னன் விழுந்து விட்டான், ஓடுங்கள் ஓடுங்கள் என்று கூக்குரலிட்டன. ஓடுகிறவர்களை தடுத்து நிறுத்தும் குரல்கள் சிலவும் கேட்டன. அப்போது திடீரென்று ஒரு கணம் போர்க்களத்தில் நிசப்தம் நிலவியது. பழுவேட்டரையர் சுற்றுமுற்றும் பார்த்தார். இரண்டு கால்களையும் இழந்த விஜயாலய சோழனை இன்னொரு நெடிதுயர்ந்த ஆஜானு பாகுவான மனிதன் தன் தோள்களிலே தூக்கி கொண்டு வந்தான். தோள் மீது அமர்ந்திருந்தவன் இரண்டு கரங்களிலும் இரண்டு ராட்சத வாள்களை ஏந்தி கொண்டிருந்தான். சோழ வீரர்களே நில்லுங்கள், வல்லவர்களே ஓடாதீர்கள், ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், எதிரிகளை சின்ன பின்னம் செய்வோம் என்று அவன் கோஷித்தான். ஓடத் தொடங்கியிருந்த சோழ பல்லவ வீரர்கள் விஜயாலய சோழனை பார்த்துவிட்டு அவன் வார்த்தைகளை கேட்டுவிட்டு நின்றார்கள். அவர்களுடைய முகங்களிலே சோர்வும் பீதியும் நீங்கி மீண்டும் தீரமும் வீரக்கலையும் தோன்றின. பின்வாங்கியவர்கள் முன்னேற தொடங்கினார்கள். இந்த அதிசய மாறுதலுக்கு காரணமாயிருந்த விஜயாலய சோழனை மீண்டும் பழுவேட்டரையர் பார்த்தார். அவரை தோளிலே தாங்கிக் கொண்டிருந்த வீரனையும் பார்த்தார். அதிசயம் அதிசயம், அப்படி தாங்கிக் கொண்டு நின்ற வீரன் தாமேதான் என்பதைக் கண்டார். அந்த பழுவேட்டரையர் ஒரு கையால் தம் தோளின் மீதிலிருந்த இருகாலும் இல்லாத விஜயாலய சோழனை பிடித்து கொண்டு இன்னொரு கையில் பிடித்திருந்த நீண்ட கத்தியை சுழற்றிக்கொண்டே எதிரிகளிடையே புகுந்தார். அவர்கள் இருவரும் போன இடமெல்லாம் பாண்டிய வீரர்களின் தலைகள் தரையில் உருண்டு விழுந்தன. போர் நிலைமை அடியோடு மாறிவிட்டது. பாண்டிய சைன்யம் சிதறி ஓடியது. சோழ பல்லவர்கள் வென்றார்கள். எட்டு திக்கும் அதிரும்படி ஜயபேரிகைகள் முழங்கின. பல்லவ சக்கரவர்த்திக்கு முன்னால் விஜயாலய சோழர் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் பழுவேட்டரையர் நின்றார். பல்லவ சக்கரவர்த்தி சோழ மன்னரை பார்த்து, வீராதி வீரரே, உம்மாலே இன்று தோல்வி வெற்றியாயிற்று. இனி சோழ நாட்டு சுதந்திர நாடு. நீரும் உமது வீர புதல்வன் ஆதித்தனும் உங்கள் சந்ததிகளும் என்றென்றும் சுதந்திர மன்னர்களாக சோழ நாட்டை ஆளுவீர்கள் என்றார். உடனே விஜயாலய சோழர் தமக்கருகில் இருந்தின்ற பழுவேற்றரை பார்த்து, அத்தான், தங்களாலே தான் இந்த வெற்றி நமக்கு கிட்டியது. சுதந்திர சோழ நாட்டின் சேனாதிபதியாகவும் தனாதிகாரியாகவும் நியமிக்கிறேன். உமது சந்ததிகளும் சோழகுலத்துக்கு உண்மையாயிருக்கும் வரையில் தனாதிகாரிகளாகவும் சேனாதிபதிகளாகவும் இருப்பார்கள் என்றார். பழுவேற்றரின் காயங்கள் நிறைந்த முகம் பெருமிதத்தால் மலர்ந்தது. திடீரென அந்த முகத்தில் கடும் கோபம் தோன்றியது. அந்த பழைய பழுவேட்டரையர் இந்த புதிய பழுவேட்டரையரை பார்த்தார். அட பாவி, துரோகி, சண்டாளா, என் குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பே, ஆறு தொலைமுறையாக சேர்த்த அருமையான வீரப்புகழையெல்லாம் நாசமாக்கி கொண்டாயே. சிநேகித துரோகம், எஜமான துரோகம் செய்தாயே. சோழகுலத்தின் பரம்பரை பகைவர்களுக்கு உன்னுடைய வீட்டிலே இடம் கொடுத்தாயே. உன்னுடைய பொக்கிஷத்தில் இருந்து பொருள் கொடுத்தாயே. உன்னால் அளவோ இன்று சோழகுலத்துக்கு இறுதி நேரப்போகிறது. உற்ற பழி உலகம் உள்ள அளவும் மாறவே மாறாது என்று சபித்தார். சபித்த பழுவேட்டரையரின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகியது. பிறகு மற்றும் பல பழுவேட்டரையர்கள் வந்தார்கள். ஒவ்வொருவரும் தாம் தாம் செய்த வீரச் செயல்களை கூறினார்கள். ஒவ்வொருவரும் பழுவேட்டரையர் சபித்தார்கள். பின்னர் எல்லாரும் சேர்ந்து சபித்தார்கள். சண்டாளா, குல துரோகமும் ராஜ துரோகமும் செய்து விட்டாயே. நாங்கள் உயிரை கொடுத்து சம்பாதித்த வீர புகழையெல்லாம் நாசமாக்கி விட்டாயே. உன் புத்தி ஏன் இப்படி போயிற்று என்றார்கள். பழுவேட்டரையர்கள் மறைந்தார்கள். கொடும்பாளூர் வேளிர்களும் திருக்கோவலூர் மலையமான்களும் வந்தார்கள். தன்னந்தனியை நின்ற பழுவேற்றரை சூழ்ந்து கொண்டார்கள். சீச்சி, நீயும் மனிதனா? சோழர் குலத்தை நீயும் உன் பரம்பரையும் தான் தாங்கி வந்தது என்று பெருமை எடுத்துக் கொண்டாயே. இப்போது என்ன சொல்லுகிறாய்? சோழ குலத்துக்கு நீ யமனாக மாறிவிட்டாயே. பாதகா, உன் பவிஷு எங்கே என்று ஏறி என்று கூறி எக்காலம் கூட்டி சிரித்தார்கள். அவர்களுக்கு பின்னால் கூட்டமாக நின்ற சோழ நாட்டு மக்கள் கல்லையும் மண்ணையும் வாரி பழுவேற்றரையர் மீது ஏறியத் தொடங்கினார்கள். அச்சமயம் சுந்தர சோழ சக்கரவர்த்தி அந்த கூட்டத்தை விலக்கிக் கொண்டு பலமற்ற கால்களினால் தள்ளாடி நடந்து வந்தார். வேளிர்களையும் மலையமான் மற்றவர்களையும் கோபமாக பார்த்தார். சேச்சி, என்ன காரியம் செய்கிறீர்கள்? வீராதி வீரனான பழுவேற்றையர் மீது கல்லை மண்ணை மெருகிறீர்கள்? அவரையா துரோகி என்கிறீர்கள்? பழுவேற்றையரின் துரோகத்தினாலும் நானும் என் குலமும் அழிந்து போனாலும் போகிறோம். நீங்கள் யாரும் அவரை குற்றம் சொல்ல வேண்டாம். தனாதிகாரி, வாரும் என்னுடன் அரண்மனைக்கு என்றார். ஜனக்கூட்டம் கலைந்து போயிற்று. சுந்தர சோழரும் மறைந்தார். தம்பி காலாந்தக கண்டர் மட்டும் பழுவேட்டரையர் முன்னால் நின்றார். அண்ணா, நம்மிடம் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார் சக்கரவர்த்தி, அவருக்கு துரோகம் செய்யலாமா? அவருடைய குலத்தை அழிக்க வந்த பெண் பேயை நம் அரண்மனையில் வைத்துக் கொண்டிருக்கலாமா
என்றார். உடனே அவரும் மறைந்தார். வந்தியத்தேவனும் கந்தமாறனும் அவர்களை ஒத்த வாலிபர்களும் பெரிய பழுவேற்றரை சூழ்ந்து கொண்டார்கள். மீசை நிறைத்த கிழவா, உனக்கு ஆசை மட்டும் நிறைக்கவில்லையே, பெண் மோகத்தினால் அழிந்து போனாயே. உன் உடம்பில் உள்ள அருமத்தினாலும் புண்களும் இப்போது என்ன சொல்கின்றன? அவை வீரத்தின் பரிசான விழுப்புண்களா அல்லது துரோகத்தின் கூலியான புழுப்புண்களா என்று கேட்டுவிட்டு கலகலவென்று சிரித்தார்கள். அவர்களை கொல்லுவதற்காக பழுவேற்றரை தம் உடைவாளை எடுக்க முயன்றார். ஆனால் உடைவாள் இருக்க வேண்டிய இடத்தில் அதை காணவில்லை. இச்சமயத்தில் குந்தவை பிராட்டி வந்தால் வாலிபர்களை நோக்கி கையமர்த்தி சிரிப்பை நிறுத்தினாள். பாட்டா, இவர்களுடைய விளையாட்டு பேச்சை தாங்கள் பொருட்படுத்த வேண்டாம். தங்கள் அரண்மனையில் உள்ள பெண் வேடங்கொண்ட விஷப்பாம்பை துரத்தி விடுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்றாள். அவர்கள் மறைந்தார்கள். பழுவேட்டரையர் குலத்தை சேர்ந்த பெண்கள் வரத் தொடங்கினார்கள். 10 பேர், 100 பேர், 1000 பேர், 6 தலைமுறை சேர்ந்தவர்கள் வந்து அவரை சூழ்ந்து கொண்டார்கள். ஐயையோ, உனக்கு இந்த கதியா நேர வேண்டும்? நம்முடைய வீரகுலத்துக்கு உன்னால் இந்த பெரும் பழியா ஏற்பட வேண்டும்? நாங்கள் எங்கள் கணவன்மார்களையும் அண்ணன்மார்களையும் தம்பிமார்களையும் 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைகளையும் சோழ நாட்டுக்காக போர்க்களத்துக்கு அனுப்பி வைத்தோமே. அவர்கள் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து பழவூர் வம்சத்துக்கு இணையில்லா புகழை தேடித் தந்தார்களே, அதையெல்லாம் ஒரு நொடியில் போக்கடித்துக் கொண்டாயே என்று கதறினார்கள். பெண்களை வாழை மூடிக்கொண்டு அந்த புறத்துக்கு போங்கள், என்னால் ஒரு பழியும் உண்டாகாது என்று பழுவேட்டரையர் கஷ்டப்பட்டு பதில் கூறினார். அப்போது அந்த பெண்கள் ஒரு திசையில் சுட்டிக்காட்டினார்கள். யம தர்மராஜன் இருமைக்கடா வாகனத்தில் ஏறிக்கொண்டு கையில் வேலும் பாசக்கயிறும் எடுத்து கொண்டு வந்தான். பழுவேட்டரையரை நெருங்கினான். போகிற போக்கில், பழுவேட்டரையா, உனக்கு மிக்க வந்தனம். சுந்தர சோழனுடைய உயிரையும் அவனுடைய மக்கள் இருவர் உயிரையும் ஒரே நாள் கொண்டு போக உதவி செய்தாயல்லவா, உனக்கு நான் நன்றி என்று கூறினான் யம தர்மராஜன். இல்லை இல்லை, நான் உனக்கு உதவி செய்யவில்லை, செய்ய மாட்டேன், உன்னை தடுப்பேன். யமனே, நில் நில் என்று பழுவேட்டரையர் அலறினார். யமனை தடுத்து நிறுத்துவதற்காக விரைந்து செல்ல முயன்றார். ஆனால் அவரை ஏதோ ஒரு சக்தி பிடித்து நிறுத்தியது. ஏதோ ஒரு பெரிய பாரம் அவரை அமுக்கியது. நின்ற இடத்திலிருந்து அவரால் நகர முடியவில்லை. பார்த்தாயா, நாங்கள் சொன்னது சரியாக போய்விட்டதே என்று கூறிவிட்டு பழுவேட்டரையர் குலப்பெண்கள் ஓ என்று சத்தமிட்டு புலம்பினார்கள். அவர்களில் பலர் ஒப்பாரி வைத்து அழுதார்கள். அவர்களுடைய அழுகுரலின் சத்தம் நிமிடத்துக்கு நிமிடம் அதிகமாக வந்தது. பழுவேட்டரையரால் அதை சகிக்க முடியவில்லை. அவர் பேச முயன்றார். ஆனால் அழுகை சத்தத்தில் அவர் பேச்சு மறைந்து விட்டது. அழுகையும் புலம்பலையும் கேட்க சகிக்கவில்லை. 2 கைகளினாலும் செவிகளை பொத்திக் கொள்ள முயன்றார். ஆனால் அவருடைய கைகளும் அசைவற்று கிடந்தன. அவற்றை எடுக்கவே முடியவில்லை. ஒரு பெரும் முயற்சி செய்து கரங்களை உதறி எடுத்தார். அந்த முயற்சியிலே அவருடைய கண்ணிமைகளும் திறந்து கொண்டன. சட்டென்று நினைவு வந்தது. அத்தனை நேரமும் அவர் அனுபவித்த வை மனப்பிரமையில் கண்ட காட்சிகள் என்பதை உணர்ந்தார். ஆனால் ஓலக்குரல் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. சற்று கவனித்து கேட்டார். அவை பெண்களின் ஓலக்குரல் அல்ல, நரிகளின் ஓலைக்குரல். அவர் நினைவு இழந்து கொண்டிருந்த சமயத்தில் லேசாக காதில் விழுந்த சம்பாஷணை ஞாபகத்துக்கு வந்தது. கிழவன் செத்து போய்விட்டான் என்றது ஒரு குரல். நன்றாக பார், பழுவேற்றனுடைய உயிர் ரொம்ப கேட்டே, யமன் கூட அவன் அருகில் வர பயப்படுவான் என்றது மற்றொரு குரல். யமன் பயப்பட்டாலும் நரி பயப்படாது. கொஞ்ச நஞ்சம் உயிர் மிச்சம் இருந்தாலும் நரிகள் சரிப்படுத்தி விடும். பொழுது விடியும் போது கிழவன் எலும்புகள் தான் மிச்சம் இருக்கும். நல்ல சமயத்தில் நீ பிளந்த மண்டபத்தை தள்ளினாய். எல்லாவிடலும் நான் அந்த கதியை அடைந்திருப்பேன். கிழவன் என்னை கொன்றிருப்பான். எங்கே மண்டபத்தை நகர்த்த முடியுமா பார்க்கலாம்? சற்று பொறுத்து, தொழில் கூட அசையவில்லை. ஒரு பகைவனுடைய பள்ளிப்படையை கொண்டு இன்னொருவனுக்கும் வீரக்கல் நாட்டிவிட்டோம் என்று கூறிவிட்டு மந்திரவாதி கலகலம் என்று சிரித்தான். சிரித்தது போதும், வா, படகு பீத்துக்கொண்டு ஆற்றோடு போய்விடப் போகிறது. அப்புறம் கொள்ளிடத்தை தாண்ட முடியாது. இந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி கொண்டு பழுவேட்டரை தம்முடைய நிலை இன்னதென்பதை ஆராய்ந்தார். ஆம், அவர் மீது பள்ளிப்படை மண்டபத்தின் ஒரு பாதி விழுந்து கிடந்தது. அதன் பெரிய பாரம் அவரை அமுக்கி கொண்டிருந்தது. ஆனால் மூச்சுவிட முடிகிறதே இப்படி? நல்ல வேளையாக மண்டபத்தோடு விழுந்த மரம் அவர் தோளின் மீது படிந்து அதன் பேரில் மண்டபம் விழுந்திருந்தது. மண்டபத்தை ஒட்டியிருந்த மரம்தான் அவர் உயிரை காப்பாற்றியது. மண்டபம் நேரே அவர் மேல் விழுந்திருந்தால் மார்பும் தலையும் நொறுங்கி போயிருக்கும். கிணவனார் தம்முடைய உடம்பின் வலிமையை எண்ணி தாமையே ஆச்சரியப்பட்டார். அந்த பெரிய பாரத்தை இத்தனை நேரம் சுமந்தும் தம்முடைய உயிர் போகவில்லை என்பதை உணர்ந்து கொண்டார். ஆனால் இவ்வளவு கெட்டியான உயிரை இன்னமும் காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? ஆம், எப்படியாவது காப்பாற்றி கொண்டே ஆக வேண்டும். காப்பாற்றி கொண்டு சோழ குலத்துக்கு நேரம் இருந்த அபாயத்தை தடுக்க வேண்டும். அப்படி தடுக்காவிட்டால் அவருடைய குலத்துக்கு என்றும் அழியாத பழி இவ்வுலகில் ஏற்படுவது நிச்சயம். வானுலகத்துக்கு போனால் அங்கேயும் அவருடைய மூதாதையர்கள் அனைவரும் அவரை சபிப்பார்கள். ஆகையால் எந்த பாடுபட்டாலும் இந்த மரத்தையும் மண்டபத்தையும் அப்புறப்படுத்தி எழுந்திருக்க வேண்டும். ஐயோ, எத்தனை நேரம் இங்கே இப்படி நினைவு கிடந்து இழந்தோமோ என்று தெரியவில்லையே. இதற்குள் ஒரு வேளை நாம் தடுக்க விரும்பும் விபரீதங்கள் நேரிட்டிருக்குமோ? இதற்கிடையில் நரிகளின் ஓலைக்குரல் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. நரிகள் மூச்சுவிடும் சத்தம் அவர் தலைக்கு அருகில் கேட்டது. ஆஹா,
இந்த நரிகளுக்கு கூடவா பழுவேற்றையனை கண்டு இளக்காரமாக போய்விட்டது? பார்க்கலாம். ஒரு கை பழுவேற்றரை ஒரு கையினால் மட்டுமல்ல இரண்டு கைகளினாலும் பார்க்க தொடங்கினார். தம் உடம்பில் மிச்சமிருந்த பலம் முழுவதும் பிரயோகித்து அவர் மீது விழுந்து கிடந்த மரத்தை தூக்க முயன்றார். மரம் சிறிது சிறிதாக உயர அதன் மேல் நின்ற மண்டபப்பாறை நகர்ந்து சரியத் தொடங்கியது. இடையிடையே அவர் செய்த ஹூகாரங்கள் நெருங்கி வந்த நரிகளை அப்பால் நகரும்படி செய்தன. ஒரு யுகம் என தோன்றிய ஒரு நாழிகை முயன்ற பிறகு அவரை அமுக்கிக் கொண்டிருந்த மரமும் மண்டபப்பாறையும் சிறிது அப்பால் நகர்ந்து அவரை விடுதலை செய்தன. அந்த முயற்சியினால் அவருக்கு ஏற்பட்ட சிரமம் காரணமாக சிறிது நேரம் அப்படியே கிடந்தார். பெரிய நெடுமூச்சுகள் விட்டார். ஆகாசத்தை அண்ணாந்து பார்த்தார். மண்டபத்துக்கு சமீபமானதாலும் புயலில் மரங்கள் பல விழுந்து விட்டிருந்த பாடியாலும் வானவெளி நன்றாக தெரிந்தது. இப்போது கருமேகங்கள் வானத்தை மறைத்திருக்கவில்லை. வைர பொறிகள் போன்ற எண்ணற்ற நட்சத்திரங்கள் தெரிந்தன. லேசான மேகங்கள் அவற்றை சிறிது மறைத்தும் பின்னர் திறந்துவிட்டும் அதிக வேகமாக கலைந்து போய் கொண்டிருந்தன. சற்றென்று வானத்தில் வடதிசையில் தோன்றிய ஒரு விசித்திரமான நட்சத்திரம் அவருடைய கவனத்தை கவர்ந்தது. அடடா, சில நாளைக்கு முன்பு அவ்வளவு நீளமான வாலை பெற்றிருந்த தூமகேதுவா இப்போது இவ்வளவு குறுகி போயிருக்கிறது? அந்த நட்சத்திரத்தின் ஒரு முனையில் சுமார் ஒரு அடி நீளம் வெளிறிய புகைத்திரல் போல நீட்டிருந்தது. 10 நாளைக்கு முன்பு கூட வானத்தின் ஒரு கோணம் முழுவதும் நீண்டிருந்த வால் இப்படி குறுகிவிட்ட காரணம் என்ன? வானத்திலிருந்து பார்வையை அகற்றி சுற்றுமுற்று பார்த்தார். நரிகள் இன்னும் போகவில்லை என்பதைக் கண்டார். 10, 20, 50 நரிகள் இருக்கும். அவற்றின் கண்கள் நெருப்பு தணல்களைப் போல காட்டு நிரலில் ஜொலித்துக் கொண்டிருந்தன. கிழவன் இப்போது சாகப் போகிறான் என்று காத்துக் கொண்டிருந்தன போல. போகட்டும் போகட்டும், அவ்வளவு மரியாதை பழுவேற்றரிடம் இந்த நரிகள் காட்டுகின்றனவே. திடீரென்று வானமும் பூமியும் அந்த வனப்பிரதேசம் முழுவதும் ஒளிமயமாயின. பழுவேற்றரையின் கண்கள் கூசின. அது மின்னல் அல்ல, வேற என்னவா இருக்கக்கூடும்? வானத்தை நோக்கினார். ஜாஜ்வல்யமாக பிரகாசித்த ஒரு தீப்பந்தம் வான வட்டத்திலே ஒரு கோணத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்க கண்டார். அதன் பிரகாசம் அவருடைய கண்களை கூசச் செய்தது. கண்ணை ஒரு கணம் மூடிவிட்டு திறந்து பார்த்தார். அந்த தீப்பந்தம் சிறிதாக போயிருந்தது. வர வர ஒளி குறைந்து வந்தது. திடீரென்று அது மறைந்தே விட்டது. பழையபடி இருள் சூழ்ந்தது. இந்த அதிசயம் என்னவா இருக்கும் என்று பழுவேற்றரில் சிந்தித்துக் கொண்டே மீண்டும் வானத்தை நோக்கினார். குறுகிய தூமகேது சற்று முன் இருந்த இடத்தை பார்த்தார். அங்கே அதை காணவில்லை. ஆம், ஆஹா, தூமகேதுதான் விழுந்து விட்டது. இதன் கருத்து என்ன? இதன் விளைவு என்ன? உலகத்தில் ஏதேனும் விபரீதம் நடக்கப் போவதற்கு அறிகுறிதான். ராஜ குடும்பத்தினர் யாருக்காவது விபத்து நேரிடுவதற்கு அடையாளம். வால் நட்சத்திரம் வரையும் போது அரச குலத்தை சேர்ந்த யாரேனும் மரணம் அடைவார்கள். இது வெகு காலமாக மக்களிடையே பரவி இருக்கும் நம்பிக்கை. அப்படியெல்லாம் கிடையாது என்று சொல்லுவோரும் உண்டு. அதன் உண்மையும் பொய்மையும் நாளைக்கு தெரிந்துவிடும். நாளைக்கா? இல்லை, இன்றைக்கே தெரிந்து போய்விடும். அதோ கீழ்வானம் வெளுத்து விட்டது. பொழுது புலரப்போகிறது. இன்று இரவுக்குள் 3 இடங்களில் 3 விபரீத பயங்கர நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும். அவை நடக்கப் போகும் விவரம் நமக்கு மட்டும் தெரியும். அவற்றை தடுக்கும் சக்தியும் நமக்குத்தான் உண்டு. தடுப்பதில் வெற்றி பெற்றால் தூமகேது விழுந்த அவசகுணத்தை கூட வெற்றி கொண்டதாகும். இல்லாவிடல் அதை பற்றி எண்ணவே பழுவேற்றரையால் முடியவில்லை. தடுத்தே ஆக வேண்டும். சோழர் குலத்தைச் சேர்ந்த மூவரையும் காப்பாற்றி ஆக வேண்டும். தமது முதல் கடமை, மிக முக்கியமான கடமை, ஆதித்த கரிகாலனை காப்பாற்றுவதுதான். அவனுக்கு விபத்து வந்தால் அதன் பழி தன் தலையில் நீராக விழும். ஆகையால் கொள்ளிடத்தை தாண்டி கடம்பூருக்கு உடனே போய் சேர வேண்டும். அதற்கு முன்னால் குழந்தையை சென்று தஞ்சைக்கும் நாகைக்கும் எச்சரிக்கை அனுப்பிவிட்டு போவது நல்லது. பின்னர் விதிவசம் போல் நடந்துவிடப் போகிறது. தாம் செய்யக்கூடியது அவ்வளவுதான். பழுவேட்டரை எழுந்திருக்க முயன்றார். உடம்பெல்லாம் ரணமாக வலித்தது. மரம் விழுந்திருந்த இடம் மார்பில் பொறுக்க முடியாத வேதனையை உண்டாக்கிற்று. ஒரு கால் முறிந்து விட்டது போல தோன்றியது. தேகம் முழுவதும் பல்வேறு காயங்கள் பட்டிருந்தன. அவற்றையெல்லாம் அந்த வீரக்கிழவர் புறப்படுத்தவில்லை. பல்லை கடித்துக் கொண்டு ஒரு பெரும் முயற்சி செய்து எழுந்து நின்றார். சுற்றுமுற்றும் பார்த்தார். நல்ல வேளையாக அவருடைய மரணத்துக்காக காத்திருந்த நரிகள் அதற்குள் ஓடிப்போய்விட்டிருந்தன. தூமகேது விழுந்தபோது உண்டான ஒளி வெள்ளத்தைக் கண்டு மிரண்டு அவை ஓடிப்போயின போலும். குடந்தை நகரம் அங்கிருந்து எந்த திசையில் இருக்கலாம் என்பதை ஒருவாறு நிர்ணயித்துக் கொண்டு போரப்பட்டார். திடமாக கால்களை ஊன்றி வைத்து நடக்கத் தொடங்கினார். வழியெல்லாம் புயல் அடித்து மரங்கள் விழுந்து கிடந்தன. பெருமழையினாலும் கொள்ளிடத்து உடைப்பினாலும் வெள்ளக்காடாக இருந்தது. இந்த இடையூறுகளுக்கெல்லாம் களையெல்லாம் சிறிதும் பொருட்படுத்தாமல் பழுவேற்றையர் நடந்தார். உள்ளத்தின் கொந்தளிப்பு உடலின் சிரமங்களை எல்லாம் மறந்துவிடச் செய்தது. ஆனாலும் நேரம் போய்கொண்டே இருந்தது. பொழுது விடிந்து 2 ஜாம நேரமான சமயத்தில் குடந்தை நகரை அவர் அணுகினார். அந்த மாநகரின் மத்திய பிரதேசத்துக்கு போக அவர் விரும்பவில்லை. அவரை இந்த கோலத்தில் பார்த்தால் ஜனங்கள் வந்து சூழ்ந்து கொள்வார்கள். என்ன ஏது என்று கேட்பார்கள். அவர் செய்ய விரும்பிய காரியத்தையும் துரிதமாகவும் திறமையாகவும் செய்ய முடியாமல் போய்விடும். ஆகையினால் நகரின் முனையிலேயே ஜன நெருக்கமில்லாத இடத்தில் யாரையாவது பிடித்து தஞ்சைக்கும் நாகைக்கும் ஓலை அனுப்ப வேண்டும். பிறகு ஒரு வாகனம் சம்பாதித்து கொண்டு கடம்பூருக்கு கிளம்ப வேண்டும். துர்க்கை அம்மன் கோவிலுக்கு அருகில் உள்ள ஜோதிடர் ஞாபகம் வந்தது. ஆம்,
அது தனிப்பட்ட பிரதேசம், அக்கம்பக்கத்தில் வேறு வீடுகள் இல்லை. ஜோதிடர் தகுந்த மனிதர், இனி இயல்பு படைத்த மனிதர், ராஜகுடும்பத்துக்கும் முதன் மந்திரிக்கும் வேண்டியவர். அதனால் என்ன, யாராக இருந்தாலும் இந்த காரியத்தை செய்வார்கள். ராஜகுடும்பத்துக்கு வேண்டியவராக இருப்பதால் இன்னும் ஆர்வத்துடன் செய்வார். ஆஹா, ஜோதிடருக்கு உண்மையில் ஜோதிடம் தெரியுமா, ஜோதிட சாஸ்திரத்தில் உண்மை உண்டா என்பதில் இச்சமயத்தில் பரிசோதித்து பார்த்து விடலாம். அம்மன் கோவிலையும் ஜோதிடர் வீட்டையும் பழுவேட்டர் அணுகிச் சென்றார். கோவிலுக்கு முன்னால் இருந்த நெடிய பெரிய மரம் புயலில் முறிந்து விழுந்து கிடந்தது. முதலில் அவருடைய கவனத்தை கவர்ந்தது. அடுத்தாற்போல் கோவிலை அடுத்து நின்ற இரட்டை குதிரை பூட்டிய ரதத்தில் பேரில் அவருடைய பார்வை விழுந்தது. அது விசித்திரமான அமைப்புள்ள ரதம். அந்த ரதத்தின் மேற்பகுதி ஒரு ஓடத்தை போல அமர்ந்திருந்தது. வெள்ளம் வரும் காலங்களில் அவசரமாக பிரயாணம் செய்ய நேர்ந்தால் இம்மாதிரி ரதங்களை உபயோகப்படுத்துவார்கள். பெரிய நதிகளை கடக்கும் போது திடீரென்று நதியில் வெள்ளம் அதிகமாகிவிட்டால் ஓடத்தை ரதத்திலிருந்து சரியாக கழட்டி விடலாம். குதிரைகளை அவிழ்த்து விட்டால் அவை நீந்தி போய் கரையேறிவிடும். ரதத்தில் வந்தவர்கள் ஓடத்தை தள்ளிக்கொண்டு போய் கரை சேரலாம். இத்தகைய ரதங்கள் சோழ நாட்டின் அபூர்வமாகத்தான் உண்டு. இது யாருடைய ரதமாக இருக்கும்? அரண்மனை ரதமாக இருக்க வேண்டும், அல்லது முதன் மந்திரியின் ரதமாக இருக்க வேண்டும். இதில் வந்தவர்கள் இப்போது ஜோதிடர் ஜோதிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் போலும். அவர்கள் யாராக இருக்கும்? ரத சாரதியை கேட்கலாமா? வேண்டாம், அவன் தம்மை பார்த்து மிரண்டு போனாலும் போவான். ஜோதிடர் வீட்டுக்குள் நேரே பிரவேசித்து பார்த்து விடுவதே நலம். அங்கே வந்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ரதத்தை கேட்டு வாங்கி கொண்டால் கடம்பூர் திரும்பிச் செல்ல வசதியாக இருக்கும் அல்லவா? ஜோதிடர் வீட்டு வாசலுக்கு பழுவேட்டரில் வந்தபோது உள்ளே பெண் குரல்கள் கேட்டன. கிழவருக்கு தூக்கி வாரி போட்டது. யாருடைய குரல்? ஏன், இளைய பிராட்டி கொந்தவை குரல் போலல்லவா இருக்கிறது. அவள் எதற்காக இங்கே வந்தாள்? இந்த சமயம் பார்த்து வர வேண்டும். முதலில் இப்படி எண்ணியவர் உடனே மனத்தை மாற்றிக்கொண்டார். அவ்விதமானால் இளைய பிராட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லதாய் போயிற்று. பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாயிற்று. குந்தவை தேவியின் காதில் விஷயத்தை போட்டுவிட்டால் தம்முடைய பாரமே நீங்கியது போலாகும். அவளுடைய தந்தைக்கும் தம்பிக்கும் நிகழக்கூடிய ஆபத்தை பற்றி குறிப்பாக சொல்லிவிட்டாள். பிறகு அந்த சாமர்த்தியசாலியான பெண் வேண்டிய முன் ஜாக்கிரதை எடுத்துக்கொள்வாள். பிறகு தாம் நிம்மதியாக திரும்பி கடம்பூருக்கு போகலாம். அங்கேயல்லவா தம்முடைய முக்கியமான கடமை இருக்கிறது. பொழுவேட்டரையர் ஜோதிடர் வீட்டு வாசலில் பிரவேசித்த போது முன்னொரு தடவை நாம் பார்த்திருக்கும் அதே காவல்காரன் ஜோதிடரின் சீடன் அவரை தடுத்து நிறுத்தினான். பழுவேட்டர் அப்போதிருந்த கோலத்தில் அவரை அவனால் அடையாளம் கொண்டு கொள்ள முடியவில்லை. ஆகையினாலேயே நெல் என்று அதட்டும் குரலில் கூறிவிட்டு தடுத்தான். பழுவேட்டரை ஒருமுறை ஹூங்காரம் செய்துவிட்டு அவன் கழுத்தை பிடித்து தள்ளினார். சீடன் குட்டிக்கரணம் எடுத்து கொண்டு போய் வீதியில் விழுந்தான். பழுவேட்டரையர் மத யானையைப் போல் பூமியை அதிர நடந்து ஜோதிடர் வீட்டுக்குள் புகுந்தார். தொடரும்.